இனப்பெருக்கு விழாவையொட்டி திருச்சி காவிரி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்ய அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். இதையொட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை, ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை படித்துறை, ஓயாமாரி படித்துறை, கீதா நகர் படித்துறை ஆகிய படித்துறைகளில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து போட்டுக்கொண்ட பின்னர் தங்களின் திருமண மாலையை ஜோடியாக நின்று ஓடும் காவிரி ஆற்றில் விட்டு காவிரி அன்னையை வணங்கினர். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு 18ன்றதுனால நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டு என்னென்ன முறையோ அதை செஞ்சுட்டு போகிறதுக்காக வந்தோம். அதுவும் இது பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலை விட இது வந்து ஆடிப்பெருக்கு வந்து இந்த தண்ணிக்காகவே, அதனால் நாங்கள் வந்து எங்களோட முறையை என்னவோ அதை சாமி கும்பிட்டு செலுத்திட்டு நாங்கள் ஹாப்பியாக போகிறோம். இளம் பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு மாங்கல்ய பாக்கியம் வேண்டி நின்றனர். திருமணமான பெண்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டு மாங்கல்யம் நீண்டு நிலைக்க ஒருவரை ஒருவர் மனதார வாழ்த்தி மகிழ்ந்தனர். ஆடி 18ங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். காவேரி தாயை நாங்கள் மதித்து இந்த இடத்துல தாலி பிரித்து போகிறதுங்கிறது ஒரு விசேஷமான இடம். இந்த இடத்துல பண்ணுறதுக்காகவே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த ரங்கராஜனை இன்னொரு 1 ஹவரில் பெருமாளும் இங்கே வந்துடுவார். பெருமாள் வந்து இந்த தாயாருக்கு சீர்வரிசை கொடுக்கறது இங்கே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அந்த இடத்துல அந்த மண்ணில் நாங்கள் இந்த தாலி பிரித்து போகிறத ஃபெஸ்டிவல் பண்ணுறது எங்களுக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. திருச்சி மொக்கொம்பில் 168,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. காவிரியில் 42,000 கன அடி நீர் மற்றும் கொள்ளிடத்தில் 125,000 கன அடி நீர் இரு கரைகளையும் தொட்டு ஆர்ப்பரித்து ஓடுகிறது. இதனால் அனைத்து படித்துறைகளிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. காவிரி கரை ஓரங்களில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆடிப்பெருக்கு ஃபெஸ்டிவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ் பர்சனல் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். காவேரி ரிவர் பேங்க் போட் சைடு ஒரு 6-7 வந்து பாத்திங் கார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மெயின் வந்து அம்மா மண்டபம், அதில் வந்து அரவுண்ட் 500 போலீஸ் பர்சனல் நம்ம ரெண்டு சைடு டெப்ளாய் பண்ணியிருக்கோம். வி ஹவ் லைவ் பாய்ஸ், போட்ஸ் ஹவ் பின் டெப்ளாய்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி. கிட்டத்தட்ட ஒரு 42,000 கியூசெக்ஸா 42,000 கியூசெக்ஸ் கிட்டத்தட்ட தண்ணி வந்து விட்டாச்சு. ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி நம்ம வேலையை வந்து ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். க்ரௌடு கொஞ்சம் இப்போ வந்து மார்னிங் கொஞ்சம் அதிகம் இருந்தது, இப்போ ஒரு லெவல் கண்ட்ரோலுக்கு வந்தது. இன்னொரு 2-3 மணி நேரம் இங்கே இருக்கும். வேற ஏதாவது எமர்ஜென்சிக்கு கேஷுவாலிட்டி 24/7 போலீஸ் பிரசன்ட்ல இருக்கிறாங்க. தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு உதவியுடன் ஆற்றுக்குள்ளேயே ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தடுப்பை தாண்டி குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் ஓடுவதால் பெண்கள் பாதுகாப்பு கருதி அவர்களுக்கென மறைவிடம் அமைத்து குளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டது.